திருநெல்வேலியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பாலிமர் தொலைக்காட்சியின் செய்தியாளர் முத்துக்குமாரசாமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3,00,000 ரூபாய்க்கான காசோலையை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வழங்கினார். இது குறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் வணக்கம். திருநெல்வேலியில் நமது நிறுவனத்தின் மாவட்ட செய்தியாளராக பணியாற்றி வந்த முத்துக்குமாரசாமி கடந்த 21 செய்தி சேகரிக்கும் வரும் வழியில் விபத்தில் பலியானார். இதையடுத்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் உயிரிழந்த முத்துக்குமாரசாமியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் அறிவித்ததோடு அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 3,00,000 முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உதவித்தொகை வழங்க உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று முத்துக்குமாரசாமியின் இல்லம் அமைந்துள்ள பாளையங்கோட்டை NGO காலனிக்கு சென்ற தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு முத்துக்குமாரசாமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதோடு முதல்வரின் பொது நிவாரண நிதியில் இருந்து அறிவிக்கப்பட்ட ரூபாய் 3,00,000 காசோலையை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வழங்கி அவர்களது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.